மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. வீட்டில் கம்ப்ளீட்டாக வைக்கிற மாதிரி ஒரு நல்ல புளிப்பான நல்ல காரமான ஒரு மீன் குழம்பு தான். அப்பா என்னதான் நம்ம மீன் சாப்பிட்டாலும் கருவாட்டுக்கான டேஸ்ட் தனிதாங்க. ஓ வேற மாதிரி இருக்கியா, நல்ல டாமினண்ட்டுங்க. மசாலா அவ்வளோ சூப்பரான மசாலா இருக்கு, ஃபைனான மசாலான்னு சொல்லலாம். அவங்களோட மீல்ஸ் வாங்கிட்டு இது 35 ரூபா ப்ளஸ் இந்த மீனுக்கு மீன் குழம்பு கொடுத்துருவாங்க. மீன் நம்ம ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கிக்கணும். தென் இந்த ஒரு ஃபிஷ் ஒன்று வாங்கியிருக்கேன், என்ன மீன் தெரியல கேட்போம். பைட்டி இது என்ன மீன்? ஐல மீனா? சூப்பர். ஐல மீன் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா லைட். இதோட ஒரு மாங்காய் கொடுக்குறாங்க அந்த குழம்புல இருந்து. அப்புறம் வந்து கத்திரிக்காய் இந்த ரெண்டு சைடிஸ் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. சரிங்க, அந்த மீனை வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. வா ஓ சூப்பர் பிஸிங்க, பார்க்குறப்பே செம்ம டெம்ட்டாக இருக்கு. ஆஹா, இந்த குழம்புல போடுறது என்ன மீன்னா, குழம்புல வந்து பார்த்தீங்கன்னா நெய் மீன் அப்புறம் பில்லு கண்டனர் ஒன்று ரெண்டு போட்டு பண்ணுவாங்களாம். சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன். குழம்போட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லை? அதனால் குழம்பு சாப்பிட்டு காமிச்சிடுவோம் உங்களுக்கு அடுத்து. ஆஹா, நல்ல ஒரு வீட்டில் கம்ப்ளீட்டாக வைக்கிற மாதிரி ஒரு நல்ல புளிப்பான நல்ல காரமான ஒரு மீன் குழம்பு தான். அப்பா நல்ல காரமாகவே இருக்குது. இந்த கலரை பாருங்களேன், இந்த மீன் குழம்பு கலரை இந்த மசாலா சாம்பு போட்டுருக்கிறது செம்ம டாமினண்ட்டான கலராக இருக்குது. சரிங்க பாருங்கள், சூப்பர் டாமினண்ட் கலர், நல்லா வீட்டில் வைக்கிற மாதிரியே இருக்குது கம்ப்ளீட்டாக. அற்புதமாக இருக்கு அப்பா, சூப்பராக இருக்குது. அது லிட்ரலி இந்த மீன் பீஸை ஒன்று பிச்சு விட்டு அப்படியே வச்சு போவோம். இந்த முள்ளு போய் தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான் பார்த்து. டேஸ்ட் லிட்ரலி அதே மெல்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். வாயில் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அரைந்து அங்கிட்டு பார்த்துட்டு தான் நம்ம ரோட்டில் என்ன சாப்பிட்றேன், வண்டிக்காரவனா அடித்து போட்டு போய் தான் பயப்படுறான். அதுலேருந்து நீங்களே பயப்படலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐல மீன் நல்ல ஒரு சைஸுங்க, சூப்பர் சைஸ் மீன். சரி பிச்சு காட்டுறேன். நல்லா டீப் ஃப்ரை பண்ணியிருப்பாங்க போலயே அப்பா, பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மீன் வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கு. வேண்டிய கார் ரிவர்ஸ் பாரு. அந்த மயில மீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீன் வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இன்னுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ளே போயிருச்சு. இன்னும் அந்த வாசம் சூப்பராக இருக்குது. லைட் நான் ஐல மீன்லாம் இப்போ தான் பசங்க ட்ராப்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில் ஐல மீனோட வாசம் அவ்வளோ டாமினண்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. தென் இவங்கள்ட்ட இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டெலாம் இருக்குது. ஆக்சுவலி நான் கருவாடு குழம்பா என்று அப்படின்னு பார்ப்போம். அப்படியே வாங்க போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கருவாடு குழம்பு வாங்கியிருக்கோம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு கருவாடு நம்ம மாட்டிடுச்சு. என்னதான் நம்ம மீன் சாப்பிட்டாலும் கருவாட்டுக்கான டேஸ்ட் தனி தாங்க, அங்கமாக இருக்குது. ஓ இது என்ன சுரக்காவான்னு நினைக்கிறேன், வாழைக்காவா? அது என்ன காய்? சுரக்காய் எல்லாமே போடுவேன். சுரக்காய் போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். லைக் அந்த ஒரு ஒரு புளிப்பு தெரிஞ்சது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கத்திரிக்காவே காலையினடா புளிக்குதுன்னு பார்த்தேன். பட் கேட்கலாம், ஆனால் புளி போட்டால் கூட தான் புளிக்குன்னு சொல்லலாம், புளிக்குங்க. பட் இந்த மாதிரி குழம்புலாம் கத்திரிக்காய் போடுவாங்க கண்டிப்பாக. பட் இவங்க போடல இருந்தாலும் புளிப்பு இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்பா
நிப்பாட முடியல, அடுத்த பைட் போயிட்டே இருக்கேன். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது நிறுங்க, உங்கள்கிட்ட சிக்கன் குருமா கூட இருக்குது. டைம் ஆகிடுச்சுல்ல, அப்படி போதும் போதும் குழம்பு போதுங்க போதுண்ணா. ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு இங்கே வரலான்னு பிளான் பண்ணுவாங்க. என்ன ஆச்சு அப்புடின்னா, நான் தூங்கிட்டேன் நைட் ஷூட் பார்த்துட்டு. இன்னொன்று என்னன்னா, வர்ற உள்ள செம்ம மழை. ஆக்சுவலாக வந்து எல்லா நீங்கள் தீபாவளி பர்ச்சேஸ் போயிட்டுருக்காங்க, நாம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். வேற ரகம்ல நம்ம எப்போதும் வித்தியாசமாக தான் இருப்போம். ஓகே இருங்க, சிக்கன் குழம்பு. ஆஹா, ஓ வேற மாதிரி இருக்கியா. நல்ல டாமினண்ட்டுங்க மசாலா, அவ்வளோ சூப்பரான மசாலா இருக்குது, ஃபைனான மசாலான்னு சொல்லலாம். ஓஹோ, நல்ல ஒரு கிரேவிக்கான ஒரு கம்ப்ளீட் கிரேவி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் தான் எனக்கு கிடைக்குது. வாங்குங்கப்பா, ஏன் அவ்வளோ சூப்பராக இருக்குது, அமேசிங். சிக்கன் குழம்பு சான்ஸ்லெஸ், சூப்பராக இருக்கு. நம்ம ட்ரை பண்ண மூணு குழம்புமே சரி, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் நம்பவே முடியலனால 35 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா என்ன நம்ம நினச்சி வருவோம், பயிர் ரொம்பனா போதும், சாப்பிட்டா போதும் நினச்சி வருவோம். பட் ஸ்டில் போதா பண்ணியிருக்காங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. பர்சனலாகவே சிக்கன் குழம்பு வேற ரகம். நீங்கள் வரேன், உங்கள்கிட்ட ரசம் வாங்கி முடிச்சு விட்ருவோமா, நீ விடியவே என்னப்பா ரசம் வாங்கி முடிச்சு விட்ருவோமா. ஆ, நீ அவர சாப்பிடணும். ஏ ஏ ஓய குமார், என்ன பண்ணுற குழம்பு வாங்கிட்டு இருக்கு, ரசம் கொஞ்சம் ஊற்றிருங்க. சூப்பர்ண்ணா, தேங்க்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா முட்டை கிரேவி வாங்கியிருக்கோம், ரசமும் வாங்கியிருக்கோம். லைக் முட்டை கிரேவி நிறைய பேர் நல்லா இருக்கும்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டாங்க, ஸோ அதனால தான் ட்ரை பண்ணுறேன் நான். அப்படி இருக்கு, முட்டை கிரேவி ரசமும் கலந்துருச்சு, நல்லா இருக்குது. காம்பினேஷன் இருந்தாலும் ரசமே காமிச்சிடும் உங்களுக்கு. ஹாப்பியாடா முடிஞ்சு, என்ன என்ன சாப்பாடு, முட்டை குழம்பு என்ன சாப்பாடு, இன்ஸ்டாகிராம் இருந்தாலும் இப்படி தான் கட்டு நிறையா சாப்பிடுங்க. யூடியூபர்ல இல்லை, பல மாதிரி பெரிய யூடியூபர் தான் நம்புறோம். உள்ள போறீங்களா? சரி ஓகேண்ணா. கல்யாண சமய சாதம் மாதிரி இருக்கு, நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கு சாப்பாடு. 35 ரூபாய்க்கு ஒர்த்து. நீங்கள் இந்த மீன் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டாலுமே இது ஒர்த்தான சாப்பாடு தான். லைக் சிக்கன் குருமா சூப்பராக இருக்குது, மீனும் சூப்பராக இருக்குது, கருவாடும் சூப்பராக இருக்குது, கடைசியில் ரசம் வேற ரகமாக இருக்கான். தென் இருங்கண்ணா, இதெல்லாம் எல்லாத்தையும் சாப்பிட்ணுமே, நான் சாப்பிட்ணும், நிறையும் சாப்பிட்ணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன உங்களை பார்க்குறேன். டூ ஆக்சுவலாக ஃபுட் ட்ரை முடிஞ்சிருச்சு, எனக்கு ரொம்ப பர்சனலாக அந்த சாப்பாடு பிடிச்சிது. 35 ரூபாய்க்கு ஒர்த்து. திமில அந்த திருச்சி இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸ் இவங்கெல்லாம் கேஷுவலாக நிற்கிறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா. எப்படி அந்த சாப்பாடு சொல்லியா? சாப்பாடு நல்லா இருந்துச்சு, அதில் ஒர்த்து. ஆக்சுவலாக இவங்க அந்த கடை ஒரு 40+ இயர்ஸாக இருக்கான், இந்த பிளேஸில் 8 வருஷமாக இருக்கான். இதுக்கு மட்டும் இந்த ஜெயில் இருக்கும்ல, இந்த ரோட்டில் இருக்குது ஜெயில் ஒன்று இருக்குது, கிருஷ்ணா கருந்தான் தான் அங்கே இருந்தான். லைக் 35 ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒர்த்தபிளான ஒரு சாப்பாடு தான் பற்றி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக எங்கே இருக்கு அப்படின்னா, நீங்கள் டிஎஸ் சொல்லிக்கிட்டேருந்து கரெக்டாக அந்த ரவுண்டாக நான் வளர்ந்தீங்க அப்படின்னா வீட்டு வீட்டு ரெஸ்டாரண்ட்லேருந்து இங்கே அங்கே இருக்குது வீட்டு ரெஸ்டாரங்க எட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் கடை வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ட்ரைவ் கம்மிஷன் சொல்லலாம். நான் பிளாக் தமிழா, இவங்க வந்து வேதா, இவர் வந்து கிச்சாமம்மா, பின்னாடி அரேந்தர், உப்பு உப்பு போட்டுக்கான அளவு. ஓய்யே.